அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு கோபத்தை பத்தி நீங்க பிகினிங்ல பேசுறீங்களா, ஸ்ட்ரைட் அவங்களுக்கு கோபப்பட விரும்புறோமா? நான் கோபத்தோட பேசினா நல்லா இருக்காது, ஆடியன்ஸ் கிட்ட கொஞ்சம் கோபத்தை கொடுத்துருவோம். சரியா? இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு, அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல சான்ஸ். ஸ்டார்டிங் கோபம் நீங்களே காமிக்கலாம். ஒரு கோபம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம். கோபப்பட்டு போயிட்டேன், அதனால போயிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபீலிங் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதனால வர்ற எதனால வருது, அதனுடைய என்ன விஷயம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஐயாவை கேட்கலாம், ஐயாட்ட கேட்டுக்கலாம். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா, நான் வெங்கடேஷன் ஐயா ஃப்ரம் நைஜீரியா. அவங்க முதல்ல வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம நூல்களை படிச்சிருப்பீங்க, நம்மகிட்ட பேசியிருப்பீங்க, அதை பற்றி ஒரு ஐடியா வந்திருப்பீங்க. அது இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கலந்து கோபம் எப்படி நமக்கு செயல்படுது, அதில் உள்ள சாதகமான பாதகமான அம்சம் என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பயன்படுத்திக்கிடுறது என்னங்கிறத நீங்கள் ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் சொல்லுங்க. ஓகேங்கய்யா, ஆக்சுவலாக வந்து கோபம் வந்து நம்மளை அறியாமல் தான் வருது. அது ஆக்சுவலான ஃபேக்டான விஷயம் தான், அது நம்மளை அறியாமலே வர்றது. ஸோ ரெண்டு விஷயம் ஆஸ்பெக்ட் ஒன்றுனா, நம்ம கோபத்தை வெளிப்படுத்திடுறோம், ஒரு சில இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துறது இல்லை. ஸோ அந்த வெளிப்படுத்துறது என்னன்னா, இந்த எங்கே பாசிபிலிட்டி இருக்கோ அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம், எங்கே பாசிபிலிட்டி இல்லையோ அது உள்ளுக்குள்ளேயே நம்ம இருந்துருது. ஸோ அது வந்து இந்த ரெசிடியூவாக இருந்து நமக்கு பிசிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது யதார்த்தமான உண்மையாக நான் உணர்ந்தேன். ஐயா நேற்று ப்ரோக்ராம்ல வந்து ஐயா தெளிவா நிறைய சொன்னார் விஷயத்த. எங்க என்ன ஒரு விஷயம் எனக்கு ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட் தான் இருக்கும். அங்க வந்து என்னன்னாக்கா, அந்த அன்கான்சியஸா வரக்கூடிய அந்த கோபத்தை நம்ம கான்சியஸா அந்த பார்ட்டிசிபேட் பண்ற அந்த விஷயம் தாங்க ஐயா நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா ஏன்னா நம்ம வந்து என்ன ஆயிடுறோம்னாக்கா, அந்த சமயத்துல வந்து நம்மளை அறியாமலே கோபம் வருது. பட் இருந்தாலும் அந்த நம்ம அந்த கோபப்படுவோம்னு வந்து நான் தான் கோபப்படுறேங்கிற அந்த ரோலை எடுக்கும் போது தான் அந்த இஷ்யூவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தாங்கய்யா ரொம்ப தெளிவு, எல்லாமே அண்ட் இன்டலெக்சுவலாக எல்லாமே புரிஞ்சுதுயா, ரொம்ப தெளிவாக இருக்கு, எந்த இதுவுமே இல்லை. அந்த அந்த ஏன்னா நம்ம இன்டலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு இது இருக்குங்கய்யா. ஸோ அங்கே ஒரு அந்த ஒரு பாயிண்ட் தாங்கய்யா ஒரு இதாக இருக்குங்கய்யா, அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இல்லை, இது நீங்கள் என்கிட்ட கேள்வியாக கேட்குறதோட உங்கள் தரப்பில் உள்ளது மட்டும் சொல்லுங்கள், நம்ம அதை எல்லாத்துட்டையுமே கொஞ்சம் ஷேரிங் வாங்கிட்டு பிறகு நான் என்னுடைய இதுகளை நான் சொல்கிறேன். ஆமாங்க, அது ஒரு தாங்கய்யா, அந்த ஒரு பாயிண்ட் தாங்கய்யா வருதுங்கய்யா, வேற ஒன்றும். சரிய்யா, சரி சரி, ஓகே சரி. ஓகே வெங்கடேஷன், நன்றி. இப்போ வந்து கோபம்ங்கிற டைட்டில் இன்னைக்கு பேச போகிறோம். ஐயா வந்து கோபத்தை பற்றி நிறைய தடவை ஐயாவுடைய லெக்சர்ஸ் கேட்டிருப்பீங்க, ஐயாவுடைய புக்கை படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் இருந்து நமக்கு புரிஞ்சது கோபம்னா நமக்கு என்னன்னு புரிஞ்சது. அதை பற்றி ஐயா முதல்ல நம்மகிட்ட இருந்து கேட்கறதுக்கு விரும்புகிறாங்க. ஸோ அனைவரும் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் கோபம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஐயா அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ராஜாராமன் வந்திருக்காங்க, அன்மியூட், சிங்கப்பூர். ஐயா வணக்கம். இப்போ ஐயா வணக்கம். நான் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் ஆரம்பத்தில் இதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கேட்டிருந்தேன். அதாவது இந்த கோபங்கிற உணர்ச்சி எந்த மனதனுடைய மனம் புத்தி சித்தம் அகங்கிற காம்போனண்ட்ல எங்கேருந்து வருது அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன். நீங்கள் வந்து இதை நீங்களே கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அக விசாரணை பண்ணி பார்த்தப்போ, பொதுவாக நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்ச்சிகளில் இந்த கோபங்கிற உணர்ச்சி வந்து
உடல் ரீதியா சில மாற்றங்கள், அதாவது உடலுக்கு தேவையான அந்த ரசாயன மாற்றங்களுக்கு தேவையானப்போ இந்த உணர்வு தூண்டப்படுகிறது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் அல்லது மதிப்பீடுகள் மேல உள்ள பற்று, நம்மள புறத்துல பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு ஒரு கோப உணர்ச்சியை தூண்டுது. ஆனா இன்னொரு நல்ல விஷயம் எனக்கு சமீபத்துல புரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபத்தினுடைய கோபம் வரக்கூடிய கோபம் உணர்வு உணர்ச்சியா மாறி நம்ம வெளியில வர்றது, அதனுடைய அவுட்புட் வந்து வெளியில நம்மள கூட வலிமை குறைந்த உள்ளவங்கள்ட்ட நம்மளுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கு, வலிமை கூட உள்ளவங்கள்ட்ட நம்மளுடைய வெளிப்பாடு அந்த நேரத்துல குறைவா இருக்கு. இது வந்து உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த இன்பில்ட் சிஸ்டம், அந்த அறிவு நமக்கு வந்து அத அந்த புத்தியோ அறிவோ அத வந்து ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்துட்டு அது அவுட்புட்டா வெளியே வருது. ஆனா ஒரு சில சமயங்கள்ல இந்த கம்ப்ளீட் பேர்ன் அவுட் ஆகும்போது அந்த அறிவு கிட்டத்தட்ட வந்து ஜீரோ ஆயிருது, நில் ஆகும்போது. அப்படி என்ன ஆகுதுன்னா, நம்மள அறியாம நம்ம அன்கான்சியஸா வெளியில செய்யக்கூடிய செயல்களை நம்மள அறியாம செய்யறோம். இது இந்த ஆனா இன்னொன்னு நல்லா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம உள்ள போய் இது அகவிசாரணை பண்ண பண்ண அதோடைய மூல காரணத்தை நம்ம புரியறப்போ அது வந்து ஏதாவது ஒரு அட்டாச்சோட தான் இருக்கு. ஏதாவது ஒரு ஒரு கருத்து மேலையோ அல்லது ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்து மேலையோ அல்லது நம்ம மித்தவங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு பாசமோ, ஏதோ ஒரு நம்ம நம்ம வந்து ஒரு பொசசிவ்னஸோ அல்ல ஏதோ ஒரு ஒரு அட்டாச்சு பாடி தான் அதை ட்ரிகர் பண்ணுது, அதாவது பண்ணுது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச புரிஞ்சுகிட்ட விஷயங்கள். அதுவும் நேற்று ஐயா பாபுலால் ஐயா சொன்ன அந்த வர்றது அன்கான்சியஸ் பார்ட் கான்சியஸ் பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா போச்சு எனக்கு, கோபத்தினுடைய வடிவம் எப்படி வருது அப்படிங்கிறது. சரி, ஓகேங்க, ஓகே, அவ்வளோ, ஓகே, ஓகே. நன்றி ராஜாராமன். கிருஷ்ணா வந்திருக்காங்க, ஐ திங்க் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா மேபி ஃப்ரம் சிங்கப்பூர், அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம் ஐயா. கவலை வருத்தம் பயம் இதெல்லாம் ஞானத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குது. அதாவது நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது போறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த கோபம் மட்டும் ஞானத்துல இருந்து கொஞ்சம் ஒரு தூரத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அதை கண்டுக்காம விட்டாலும் அது வந்துருது, அதோடைய மூவ்மெண்ட் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வருது. ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி பெரியவங்க நம்மளோட பெரிய பெரியவங்களா இருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி கோபமா இருக்கு, சின்னவங்களா இருந்தா அது ஒரு மாதிரி கோபமா இருக்கு. சரி, கோபம் வர்றது வந்துருது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, இதுதான் என்னோட கருத்துயா. சரி, ஓகே, சோ நன்றி ராதாகிருஷ்ணா, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஐயா ஆசிரியர் ஐயா சித்தேஸ்வரன், அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா, இந்த கோபம் வந்து இப்ப நம்ம தெரிந்து கொண்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா படித்ததுலயும் சொல்றேங்க ஐயா. அதாவது ஒரு மனிதனுடைய ஆசை அல்லது விருப்பம் அல்லது தேவை அல்லது எதிர்பார்ப்பு இதுக்கு ஏற்படுகின்ற தடை வருது அப்படின்னா, அந்த என்னுடைய ஆசைக்கோ விருப்பத்துக்கோ தடை வருது அப்படின்னா அந்த தடையினுடைய வெளிப்பாடு சினமாக மாறுது, கோபமா மாறுதுங்க. அப்ப அந்த இது ஏதாவது ஒரு என்னுடைய ஆசையிலையோ ஏதோ விருப்பத்துல எனக்கு தடை யார் ஏற்படுத்தினாலும் சரி அந்த இடத்துல ஏற்படுகின்ற உணர்வு தான் கோபம், அது சினமா மாறுது. அந்த சினத்தை தான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு அதனுடைய விளைவை சொல்றாருங்க. அப்ப நம்ம புரிதல் நம்ம ஞான பாதைகளை வந்த புரிதல் மூலமாக அந்த கோபத்தை நீங்க எப்படி புரிந்து கொண்டு எப்படி கையாளணும்னு சொன்னதுனால கோபம் வருது அந்த கோபத்தை கையாளுகின்ற முறையும் உங்கள் மூலமாக அறிந்து கொண்டதுதான் நான் தெரிந்து கொண்டது. ஓகே, நன்றி சித்தேஸ்வரன்.
நெக்ஸ்ட் ஐயா கார்த்திக் வந்திருக்காங்க. கார்த்திக் உங்களை நான் அன்மியூட் பண்றேன். கார்த்திக் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ கேக்குது, பேசுங்க கார்த்திக். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுவாங்க. சொல்லுங்கய்யா. கோபம் அது உண்மையாவே எப்படி வருதுன்னு தெரியலயா. அனுபவம் நீங்க சொல்ற மாதிரிதான், ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது அப்ப அதுவே வருது, எல்லா ஃபீலிங்ஸும் வர மாதிரி. அத நம்ம புரிதல் மூலமா லிபரேட் பண்ணுவோம். அதான் அதை கண்டுக்காம விட்டோம்னா அதுவா போகுது. நம்ம அதை கண்டுக்கணும்னாதான் அது கூட ஒரு கான்வர்சேஷன் நடத்தினாதான் பிரச்சனை ஆகுது. அம்மாது எவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்கு, இன்னொன்னு அதுக்காக. அம்மா இப்ப இன்னைக்கு இந்த டாபிக்கே ஒதுக்கி இருக்கிறோம், நம்ம சிந்தனையை கொஞ்சம் டைவர்ட் பண்ண வேண்டாம். அதை நீங்க இன்னொரு நாள் கூட கேளுங்க, இல்ல இன்னைக்கு கூட நம்ம இந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு டைம் இருந்தா கூட நீங்க கேளுங்க. சரிங்களா? ஓகே கார்த்திக், ஓகே உங்களை மியூட் பண்றேன், நன்றி. நெக்ஸ்ட் மாதவன் தண்டபாணி, அவங்க ஃப்ரம் நெய்வேலி அவங்க வந்திருக்காங்க. மாதவன் தண்டபாணி உங்களை அட்மிட் பண்றேன். இன்னைக்கு டாபிக் வந்து கோபம். ஐயா வந்து கோபத்தை பத்தி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஐயாவுக்கு நீங்க பதில் சொல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, பேசுங்க. மாதவன் கேக்குது, சொல்லுங்க ஐயா. மாதவன் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களது அட்மிட் நீங்க. ஓகே இப்ப பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப கோபம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல வந்து அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். அது வந்து தவிர்க்க வேண்டியதோ அதை கண்டு ஒதுங்க வேண்டியதோ இல்ல, அது நமக்கு தெரியாமலே சட்டுன்னு வந்துருது, ஒரு அன்கான்சியஸாவே சட்டுன்னு வந்துருது. இப்போ சமீபத்துல நம்ம ஒரு சுதந்திர இது சுதந்திர தினம் கொண்டாடினோங்க ஐயா. சுதந்திர போராட்ட வீரர்கள்னு சொல்றோம். அவங்க வந்து நம்ம ஆங்கிலேயர்கள்ட்டே நம்ம அடிமையா இருந்துட்டு போவோம்னு இல்லாம அவங்களுக்கு ஒரு நியாயமான கோபம்னு ஒண்ணு வந்ததுனாலதான் சுதந்திரம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது, நாட்டு விடுதலை. அது மாதிரி தேவையான இடத்துல ஒரு கோபம் இருக்கிறது தப்பு இல்லைங்க ஐயா. அது மத்தவங்களை வந்து நம்மளால வந்து நம்மளால அந்த இடத்துக்கோ அது மத்தவங்களுக்கோ வந்து தொந்தரவு கொடுக்கற மாதிரியோ தேவையில்லாத ஒண்ணா இருந்ததுன்னா அது இல்ல, நமக்கு அதை ஒதுக்கிடலாம். இப்போ ஐயாவோட புரிதலுக்கு வந்த அப்புறம் அந்த எந்த கோபமா இருந்தாலும் நல்லது தீயது எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிதானம் ஒண்ணு வருதுங்க ஐயா. நம்ம பேச முன்னாடி முதல்ல உடனேவே நான் ரியாக்ட் பண்ணிடுவேன், உடனே ஒரு குரல் நமக்கு தெரியாமலே உயர்ந்துரும், கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்றது மாதிரி. இப்ப வந்து அந்தனுடைய நிதானம் வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அத கொஞ்சம் இப்பலயே ஒரு இது பண்ணும் போது சரி, கொஞ்சம் உடனே அதை ரியாக்ட் பண்ணாம ஆப்போனன்ட் என்ன சொல்றாங்கன்றத முழுசா லிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் குவாலிட்டி வந்து முன்னாடியை விட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. என்னுடைய மொத்த கருத்து என்னன்னா கோபத்தை முற்று முதலா யாரும் ஒதுக்கவோ அதை கண்டு ஒதுக்கவோ முடியாது. அது நம்ம கூட தான் எப்பவுமே பயணிக்கணும். அத வந்து எந்த விதத்துல நாம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்மளோட பெரியவங்கள்ட்ட எப்படி பண்றோம்னு நமக்கே தெரியும், ரொம்ப அடங்கி போயிருவோம் அம்மா அப்பானா. குழந்தைங்க என்ன கொஞ்சம் ஓவர் ரைட்ஸ் எடுத்து பேசுறோம். அதனால கோபத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுதான் அந்த கோபத்தினுடைய சக்தி வெளியே இருக்கு. அது நல்ல விதமாவோ தீய விதமாவோ பயன்படுத்திக்கிறது ஒரு புரிதல் வந்த ஒரு ஞானம் அடைந்த ஒருத்தவங்க எப்படி பயன்படுத்தணுமோ அதை அப்படி பயன்படுத்திக்கிட்டா நல்லது. சரி ஓகே, நன்றி மாதவன், உங்களை நான் மியூட் பண்றேன், நன்றி. நெக்ஸ்ட் இஸ் மைதீன் ஃப்ரம் சிங்கப்பூர். வாங்க மைதீன், நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா? சொல்லுங்க, இந்த கோபம் சம்பந்தமா உள்ளதா ஃபுல்லா அதுதான் பேச போறேன். பேசிக்காவே எனக்கு கோபம் அதிகமா வரும் சின்ன வயசுல இருந்து. எப்படின்னா யாராவது கிண்டல் பண்ணாவோ ஏதாவது நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த டயத்துல பயங்கரமா கோபம் வரும். ஆனா எனக்கு வந்து எப்படின்னா நல்லவன் இவன் ரொம்ப ஞாயம் கெட்டவர்த்த பேச மாட்டான் அப்படின்னு ஒரு நல்ல நேம் இருக்கனால அந்த கோபத்தை நான் அப்படியே அடக்கிடுவேன். அடக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த அந்த கோப சிந்தனை எனக்கு அதிகமா இருந்திருக்கு. ஐயோ அவன் நம்ம திட்டான், அவனை ஏதாவது பண்ணணும் அந்த கோப உணர்வு. அந்த அப்பவே திட்டினா அப்படியே முடிஞ்சிருக்கும், ஆனா அப்ப திட்டாம வீட்டுல வந்துட்டு அது ரொம்ப நாளா என்கிட்ட அந்த கோபம் இருந்திருக்கு. கோப உணர்வு அதிகமா இருந்திருக்கு.
ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அப்போ கோபம் வந்து அதை அப்பயே தீர்த்துட்டா அது வேற விஷயம். ஆனா எனக்கு என்னன்னா அப்போ வந்து நான் அடைக்கிறேன் கோபத்தை, அடைக்கிறேன்னா சரி நம்ம எதுவும் பேசிட கூடாது, எதுவும் நம்ம ரியாக்ட் பண்ணிட கூடாது, நம்ம நல்லவன் அதனால நம்ம பொறுமையா இருந்துப்போம் அப்படின்னு பொறுமையா இருந்துருவேன். ஆனா வீட்டுக்கு வந்து ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கோபம், அவனை எப்படி நம்ம பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோபம் உணர்வு நிறைய இருந்திருக்கு. இது லைஃப்ல நிறைய நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே இது நான் காலேஜ் படிச்ச பிறகு அதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஆனா இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்னா, அப்போ இந்த ஞான பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்னா, அவங்க இருக்க மாட்டாங்க நான் கோபம் உணர்வு இருக்கும். அப்ப ஆரம்பத்துல எப்படி பண்ணுவேன்னா அவங்கள வந்து மனசால தண்டிக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவேன். இது ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட், அதுல எனக்கு அந்த கோபத்தை சரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க செத்து போயிட்டாங்க, செத்து போக அவங்களை நம்ம யோசிக்கணும் அப்படி என்னுடைய மனசு மாறுச்சு, படிப்படியா மாறுச்சு. செத்தவங்க நம்ம பழி வாங்கணும் கோபம்னு அவசியம் இல்லைல்ல, அந்த மாதிரி ஒரு தாட்ல வச்சிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, மன்னிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டேன். மன்னிச்சு விட்டேன்னா அதுக்கு மேல எனக்கு அந்த கோப உணர்வு வர்றது இல்ல. உங்க புரிதலுக்கு வந்த பிறகு படிப்படியா வருது. இப்ப உங்க புரிதல வந்த அப்புறம் எல்லாம் வரத்தான் செய்யும், கோபம் வரும். அந்த பழசை ரெஃபர் பண்ணப்பதான் எனக்கு அந்த கோபம் எல்லாம் வருது. இப்ப நான் பழசை ரெஃபர் பண்ற கம்மி பண்ணிட்டேன், அதனால அந்த டயத்துல கோபம் வந்துட்டு அந்த டயத்துல முடிஞ்சிருது. உங்க இப்ப நம்ம பகவத் பாதையோட ஹைலைட்டே இதுதான், பழசை நம்ம ரெஃபர் பண்ணாம அந்த டயத்துல இருக்கிறோம். அதனால கோபத்தோடைய பாதிப்பு வந்து 100% இருந்து ஒரு 20% கம்மி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு கோபம் வருதுன்னா 20% நல்லா அதை உணர முடியுது. ஆரம்பத்துல 100% அதை அடக்குவேன், அதே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். பல நாள்கள் பல மாதங்கள்லாம் போச்சு. இப்ப எல்லாமே கம்மி பண்ணி இப்ப அந்த டைத்துல கோவப்படுவேன், ஆனா ரீசனா கோவப்படுவேன். இதான் என்னுடைய புரிதல். சொல்லிட்டீங்க மீட் பண்றவங்களை. மேடம் ஃபரிதா வந்திருக்காங்க, உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லிருக்கீங்க எனக்கு மறந்து இருக்கு. தாராபுரம் ஃபரிதா. தாராபுரம் ஐயா. ஆமா சார், வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க ஐயாட்ட. அது எனக்கு கோபம் தான் அதிகமா இருந்தது. அதாவது வந்து எங்க அப்பா எல்லாம் வந்து ஏதாவது கோபம்னா சடார்னு கத்தி கூட எடுத்துருவாங்க, அவ்வளவு கோபம். அதே பிடிவாதம் கோபம் என்கிட்ட ரொம்ப இருந்தது. அதுக்காக தான் மன வழக்குலாம் போயிட்டு அத பண்ண பயிற்சி முயற்சி எல்லாம் நானும் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ நாள் பண்ணிட்டேன். அந்த கோபம் அதிகமா தான் ஆச்சு ஒழிய அது வந்து ஒரு அந்த கோபத்தோடைய தன்மை என்னால ஆழத்தை புரிஞ்சுக்கவே முடியல. கோபம் தான் அந்த நடுக்கம் பதட்டம், அதனால விளையக்கூடிய அந்த மனச மத்தவங்க மனச காயப்படுத்துறது, அதனால வந்து பாதிப்படைவேன். அத வந்து மாத்திக்கவே முடியல. எங்க என்னால மாத்திக்கவே முடியல. இதுக்கு மூச்சு பயிற்சி பிராணாயம் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். 1, 2, 3 மாதிரி சொல்லிட்டு இருப்பேன், தஸ்பி ஓதுவேன், எல்லாம் பண்ணுவேன், 5 நேரம் தொழுகவும் செய்வேன் இந்த கோபத்தை மாத்தணும்ட்டு. எல்லாம் அது எதுவுமே எனக்கு எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கவே இல்லை. எதுவும் எல்லாமே ஃபெயிலியர் தான். பகவத் பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பயிற்சியில வந்து எல்லா விஷயங்களுக்கும் அங்க நான் அந்த ஒரு அகந்தை இருந்துட்டு இருக்குதுங்கறத அந்த ஒரு ஆணி வேற நான் பாத்துட்டேன். வந்து எல்லாத்துக்கும் நேத்து பாபுலால் சைய நல்லா அது படம் பிக்சர் போட்டு நல்லா விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு கடுகளை கூட யாருக்குமே சந்தேகமே வராது. அந்த நான் தான் வந்து நான் கோபப்படுறேன், நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் அந்த நான்கிற எழுச்சி இருந்துகிட்டே இருக்கு. அந்த வந்து அந்த எந்த இடத்துலயும் பொறுப்பெடுக்காம அந்த நான்ங்கிறது அந்த எடுக்காம அந்த கோபத்தை மட்டும் நம்ம கவனிச்சோம்னா சடனா அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா நிதானமா மாறுதுல. கூட படபடன் நம்ம எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு நான் ஸ்டாப் இல்லாம போறது கூட அதுவும் இது ஆணி வேறதா இருக்கு. அந்த நான் அப்படிங்கிற அந்த ஆணி வேர்ல இருந்துதான் எல்லாமே வருது. வேண்டிய கருத்தை கூட அத சுருக்கமா எப்படி நம்ம பேசணுங்கிற அந்த நிதான இதுக்குள்ளேயே எல்லாமே அந்த நானை கட் பண்ணும் போதே அந்த ஃபுல்லா அந்த இது வந்து நம்மளுடைய அந்த உணர்வு தன்மை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல நல்ல ஒரு புரிதலுக்கு வந்துரு. அந்த புரிதல் இருந்து பார்க்கும் போது அந்த நான் மட்டும் இல்லாம இருந்தா போதும், அந்த பொறுப்பேற்றுக்காம இருந்தா போதும், அந்த சூழ்நிலைய எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணணும்னு அப்படின்னு அந்த புத்தி பூர்வமா நம்மளுடைய புரிதலை நல்லா ஹேண்டில் பண்ணும்போது. இந்த நான் வந்து இப்ப ஒரு 35 நாள் தான் இருக்கும் இதுல. இவ்வளவுதான் நான் வந்து இந்த பகவத் பாதைக்கு வந்து அடியெடுத்து வச்சது இதுதான். என்னுடைய 35 நாள்ல தான் இருக்கு. ஆனா அந்த
அந்த அகந்ததான் எல்லாத்துக்கும் ஒரு ஆதார ஸ்டேஜ் இருக்குதுன்னு புரிஞ்சுட்டேன். அத இப்ப கூட நான் உங்க கூட பேசும்போது ஒரு அதாவது வந்து ஒரு பயம் வருது, இருந்தாலும் வந்து இயல்பா அது இருந்துட்டு இருக்கு, அதை நம்ம ஓரி பண்ண வேண்டியது இல்ல, அது இருந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும், சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டா சொல்லிருக்கோம் அப்படிங்கறதுக்காக இப்ப ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி பரிதா அவர்களே, நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மகேஸ்வரன் அவங்க வந்திருக்காங்க. மகேஸ்வரன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஐயாவோட வீட பாத்துருவோம். இதுதான் ஐயா தங்குற வீடு. இப்ப ஐயா இங்க இருந்தான் பேசிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பகவத் பவன். வாங்க போகலாம் பேசுறதுக்கு. கொஞ்சம் மத்தி மத்தியில ஒரு ஒரு ஸ்லைடு காமிக்கிறேன். ஓகே மகேஸ்வரன் பெங்களூர் பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஒரு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் சார், பாப்புலர் சார் நேத்து உங்களுடைய வீடியோ பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. பிரசன்டேஷன் நீங்க இன்னும் நிறைய இது மாதிரி பண்ணு கொடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அது ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சார். சார் ஐயாவோட கேள்விக்கு வந்து வரணும் அப்படின்னா, அந்த கோபம் வந்து ஆபீஸ்ல வேலை பண்ணும்போது கீழே எனக்கு கீழே ஒரு 150 பேர் வேலை பண்றாங்க ஐயா. சில நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பண்ற செயல்கள் வந்து நமக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திடுது. நம்ம இவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கனாலயும் எல்லாமே இது பண்ணும், பட் அவங்க கிட்ட சில நேரத்துல அந்த கோபத்தை காமிக்கிறது சரிங்களையா? அது 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 அவங்களை ஹர்ட் பண்ணும்னு தெரியுது, பட் அவங்களுடைய நல் முயற்சிக்காக தான், அவங்க நல்லா பண்ணணும்ன்றக்காக தான் நம்ம பண்றோமே தவிர அவங்க மனசு உடைச்சு போகணும்னு நம்ம திட்டுறது கிடையாது ஐயா. அது வந்து அந்த கோபத்தை வந்து அவங்க அவங்கள புரிஞ்சு வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம சில நேரத்துல கோபப்படுறோம். அது வந்து அது வந்து எனக்கு கர்ம விளைவிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கு ஐயா. கோபப்படாம இருந்த அது அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா ஐயா? சரி சொல்றேன். சரி இப்ப சொல்லல, நம்ம அப்புறம் மொத்து மொத்ததான் சொல்லும் பொழுது நான் அடுத்த சரிங்க. இதை விட்டு போச்சுன்னா நினைவுபடுத்துங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஓகே தேங்க்யூ மகேஸ்வரன், உங்களை மீட் பண்றேன். மதன் ஃப்ரம் பெங்களூர் அன்மியூட் பண்றேன். வாங்க நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே. சோ கோவம் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்க, அது நம்ம அறியாமல வந்துடும். பட் அது வெளிப்படுத்துறது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களை பார்த்தா நம்மளால வெளிப்படுத்த முடியாது. இது நமக்கு ஈக்குவலாவோ நம்ம கீழே இருக்கவங்களோ பார்த்துட்டோம்னா, நீங்க சொன்னதான் திருப்பி சொல்றேன் சாரி, அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை சொல்லுங்க, அவ்வளவுதான். சரிங்க, சொன்னதான் இருக்கட்டும். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் சரி, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, அதான் நீங்க சொன்னது கரெக்ட். தேங்க்ஸ். சோ நன்றி மதன். ஓகே மியூட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஜோஷுவா பேச விரும்புறாங்க. ஐ திங்க் அவங்க சென்னையில இருந்து பேச விரும்புறாங்க நினைக்கிறேன். அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா. ஆ வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கோபம் ஐயா, இந்த ஐடியாலஜி கான்ட்ரடிக்ஷன் இருந்ததுனா வருதுங்க ஐயா. சொல்லுங்க, பல உதாரணமா சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் சொல்ற விஷயம் சரியா இருக்குது அப்படின்னா அதை கேட்கக்கூடியவங்க வந்துட்டு அது தவறு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய இம்மெச்சூரிட்டியா இருக்கலாம். பட் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்ட்னு தெரியுது. ஆனா சொல்லக்கூடிய கருத்து வந்துட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியாதனால அவங்க வேறொரு கருத்தை வந்துட்டு வைக்கிறாங்க. அப்ப நமக்கு கோபம் வருது. அந்த ஐடியாலஜி கான்ட்ரடிக்ஷனால கோபம் வருது. அடுத்தது ரௌத்திரம் பலகு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. சம்டைம்ஸ் இட்ஸ் குட் டு கெட் ஆங்கிரி. ஏன் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு சப்ரஸ்டு ஃபீலிங்காவே இருக்குங்க ஐயா. அதனால வந்துட்டு இட்ஸ் அது வந்துட்டு ஒரு ஃபீல் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணிடணும். எந்த ஒரு உணர்ச்சியுமே நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன் ஃபியூச்சர் ஒன்னு பிசிக்கலாவோ இல்ல சைக்கலாஜிக்கலாவோ நம்மளே அஃபெக்ட் பண்ணுங்க. சோ இட்ஸ் குட் டு எக்ஸ்போஸ் த ஃபீலிங்ஸ் அட் த வெரி மோமெண்ட். அந்த மோமெண்ட்லயே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறது நல்லதுங்க. ஆனா ஒரு சில நேரத்துல வந்துட்டு அது நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது. ஏன் அப்படின்னா நம்ம
பிளே விட பொசிஷன்லயோ இல்ல பேக்ரவுண்ட்ல வந்துட்டு கம்மியா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கோபத்தை காமிச்சிடுறோம். ஆனா நம்மளை விட பெரியவங்கள்ட்ட வந்து அந்த கோபத்தை வந்து காமிக்க முடியல. அப்ப நம்மளை விட கொஞ்சம் லோவா இருக்கிறவங்கள்ட்ட காமிக்கும் பொழுது பின்னாடி நம்ம வருத்தப்படுறோம். நம்மளை விட கொஞ்சம் டாப்பா இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு கோபத்தை காமிக்க முடியலையே அப்படிங்கிற சப்ரஸ்ட் ஃபீலிங்கும் இருக்குதுங்கய்யா. அது எப்படின்னு தெரியலங்கய்யா. சரி சரி. சோ அதுதாங்க இந்த ஐடியாலஜி கான்ட்ரடிக்ஷன். அடுத்தது இந்த ஒரு விஷயம் தாங்க. ஓகே நன்றி. உங்க உங்க ஃபுல் நேம் என்னன்னு சொல்றீங்களா? ஜோஷ்வாங்கய்யா. ஜோ ஜோஷ்வா. பேசுங்கர். கோவம்ன்றது நம்ம எதிர்பார்ப்ப நம்ம ஆசைய இடையூறல் நம்ம எந்த அளவு எதிர்பார்ப்போ ஆசையை வச்சு உணர்வு தான் கோவம் ஐயா. இந்த கோவம் வந்து எல்லாரும் நம்ம யார மனதால இவங்க எல்லாம் நம்ம தாழ்வானவங்க அப்படின்னு நம்ம நினைச்சு நிற்கமோ அவங்க மேலதான் நம்ம கோபத்தை காட்டுறோம். இதனால வரையும் நான் கோபத்தை காட்டுறது இல்ல அடக்கிறது இது இந்த மாதிரிதான் நான் இருந்தேங்க ஐயா. இப்போ உங்க ஐயா உங்க லைன்ல வந்த பிறகு இப்போ கோபத்தை வந்து நிதானமா இருக்கணும் அந்த டைம்ல அது மாதிரி இருந்தாவே நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. அதே மாதிரி கோபம் வந்து நம்ம அறியாம தான் வருது. நம்ம அறியாம வந்தா கூட அந்த கோபத்தை நம்ம கையில் எடுக்கிறது தான் நம்ம பிரச்சனை ஆகுதுங்க ஐயா. கையில் எடுத்து அது கோபத்தை காட கூட நடிப்பு சிவமா நடிப்பு சித்தனமா நம்ம ஆக்ட் பண்ணாக்கா ஓரளவு கோபத்தையும் நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பாஸ்கர்? இல்லைங்க அவ்வளவுதான். ஓகே நன்றி, நீங்க வந்ததுக்கு நன்றி, ஆன்சர் சொன்னதுக்கு. மீட் பண்றேன். ஐயா நெக்ஸ்ட் சென்னை அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க, நான் உங்களை அன்மீட் பண்றேன். உங்க பேரு மேபி ஊர் சென்னையா இருக்கலாம். ஓகே பேசுங்க. ஹலோ பப்ளர் சார், நான் ராம்லால் பேசுறேன். சென்னைன்னு சொல்லி பையன் போட்டு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஐயா. என்ன பொறுத்து கோபம்ன்றத பத்தி நான் ஒரு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் ஐயா. இந்த கோபம் காமம் அப்புறம் வந்து இந்த மகிழ்ச்சி எல்லாமே வந்து உணர்ச்சி சொல்லி நம்ம வகைப்படுத்தலாம். அதுல நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சி இருக்கு. அதாவது ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே நல்ல உணர்ச்சி வந்துருது. இந்த மாதிரி கோபம் அப்புறம் வந்து பழி வாங்குறது தீயதை வந்துருது. இது இந்த ரெண்டுக்கு அடிப்படை பாத்தீங்கன்னா உணர்வுன்னு சொல்லி நமக்கு இருக்கியா. மாஸ்டர் யாருன்னா உணர்வு. அந்த உணர்வு தான் அனுபவம். அந்த அனுபவம் தான் சிந்தனை. இப்போ நம்ம வந்து சிந்தனை உங்க கருத்து மூலம் பாத்திருக்கோம். சிந்தனை வந்து அது பாட்டுக்கு வரும். அத நம்ம விட்டோம், அதை அப்படியே அது பாட்டுக்கு விட்டோம்னா அதான் ஞானம். அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் சொல்லிருக்கீங்க. சோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். சோ த மொமெண்ட் கோபம் வந்து நமக்கு சிந்தனை மூலமா அனுபவம் மூலமா அது மாறி வந்த பிறகு நமக்கு அறிவுக்கு கண்டிப்பா தெரிய வரும் ஐயா, நமக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லி. சோ இந்த மொமெண்ட் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அதை வந்து கையில எடுத்து நம்ம வந்து பிரயோகப்படுத்துறோம். அது வந்து நமக்கு மேல அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏன்னா அங்க வந்து பயம் இருக்கு. மேல நம்ம சொன்னோம்னா வயலை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு அந்த அதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரியுது. நம்ம வந்து அந்த கோபத்தை வந்து கையில எடுத்த பிறகுதான் நம்ம வந்து வெளியே உபயோகப்படுத்தப்படும் தெரியுது. பட் கையில எடுக்காம இருந்தா எடுக்காம இருப்போம்னா உங்களோட ஞான புரிதல் மூலம் வந்து அதை எடுக்காம இருப்போம். அதை வந்து ஜஸ்ட் பார்த்து அப்சர்வ் விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு
எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வண்டியில போயிட்டு இருக்கோம், வண்டி இடிச்ச உடனே ஞானப்படுதல் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எனக்கு கோபம் உணர்ச்சி உணர்வு வந்திருக்கும், அந்த உணர்வு உணர்ச்சியா கோபமா மாறி இருக்கும், அது என் தலைக்கு ஏறி இருக்கும், நான் அதுக்கு அதுக்காக அவனை திட்டிருப்பேன். பட் ஞானப்படுதல் வந்த பிறகு எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதே வரல, ஒரு அதுக்கு பதிலா வந்து நான் வந்து ஸ்மைல் பண்ற மாதிரி நானே எனக்கு நான் வந்து ஒரு ஹாபிட் வச்சுக்கிட்டேன். சோ எனக்கு அந்த அந்த நல்லா தெரியுது, இது வந்து வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, அவன் தெரியாம அடிச்சுட்டான், அது இவன்கிட்ட போய் நம்ம வந்து கோபப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஹாபிட் மாறிடுச்சு. சோ ஞானப்படுதல் மூலமா வந்து உணர்வை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலும் போதும், எல்லா உணர்ச்சியும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், கோபம் மட்டும் இல்ல எல்லாமே அவ்வளவுதான் என்னோட கருத்து. தேங்க்ஸ். ஓகே, நன்றி ராம்லால், உங்களை மீட் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு கோபம்ங்கிற டாபிக்ல பேசுறோம். ஸோ ஐயா பிகினிங்ல வந்து கோபத்தை பத்தி நம்மளுடைய வியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் யாராவது பேச விரும்பினா சொல்ல விரும்பினா அவங்க ப்ளீஸ் ஆன்சர் ஐஸ். இன்னும் கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் அடக்கி கிட சொல்லுங்க, நான் கொஞ்சம் பேசிடுறேன். ஸோ கோபம் இருந்தா கொஞ்சம் ஜிப் போட்டு வச்சுக்கோங்க, ஐயா பேசின பிறகு ஜிப் ஓபன் பண்ணிக்கலாம். எனக்கு கோபத்தை காட்டுறதுக்கு டைமே இல்லாம போயிரும். சரி, இங்க யாரும் வெயிட்டிங்ல இல்லையா? சரி, அதாவது எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இதுல ஒன்றும் இது இல்லை. அதாவது கோபம் வந்து ஐயா கேட்டாங்க இந்த எங்க வந்து வருதுங்கிற மாதிரி, பொதுவா வந்து மனசு மனமா புத்தியா சித்தமா அகங்காரமானிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து எல்லா உணர்வுகளுக்குமே காரணம் வந்து சித்தம் தான். சித்தம் தான் நம்மளோட இயல்புங்கிறது. அந்த இயல்புங்கிறது சும்மா தானாவெல்லாம் வெளிப்படாது. நம்ம புத்திலிருந்து என்ன நம்ம கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்குறோமோ, என்ன இம்பல்சஸாக அனுப்பி வைக்கிறோமோ, என்ன சிக்னலை நம்ம அனுப்பி வைக்கிறோமோ, அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம சித்தத்துலேருந்து வருது. இப்போ நம்ம புத்தி வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு பாதிக்கிற மாதிரி யாரோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புத்தி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டுன்னு சொன்னால், அந்த சித்தம் வந்து அந்த சூழ்நிலைக்கு கோபம்தான் தேவைங்கிற மாதிரி முடிவு பண்ணி கோபங்கிற ஒரு எமோஷனை நமக்கு கிரியேட் பண்ணி அனுப்பிடுது. அப்புறம் கோபம் நமக்கு வந்து நமக்குள்ளே நாம் கோபமாக மாறிடுறோம், ஒரு ஒரு வினாடி நம்ம கோபமாகவே மாறிடுறோம். இதெல்லாம் நமக்குள்ளே நடக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, கோபத்தை செயல்படுத்துறதுங்கிறது அது கோபத்தை செயல்படுத்துறதுன்னு கிடையாது. இந்த கோபத்து மூலமா நம்ம கோபத்தை பயன்படுத்தி ஒரு சண்டைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். அடுத்தவங்ககிட்ட நம்ம சண்டை போடுறதுதான், அது கோபத்தை காட்டுறதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா கோபங்கிறது ஒரு எமோஷன், நம்ம செயலுங்கிறதெல்லாம் அது கோபத்தினுடைய செயல் இல்லை, அது நம்ம சண்டை போடுறோம், கோபம் அது காரணமா இருக்கு. அதை வச்சு நம்ம அடுத்தவங்க மேல நம்ம ஒரு ஆவேசப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அப்போ அது வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுறோம். இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து நம்மளை அந்த செயலை நம்ம செயல்படுத்துறத கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது அது ஃபர்தராக சில அது இன்னும் அடுத்தாப்புல இன்னொரு நம்ம சப்ரஸ் பண்ணணும் நீட்டு சொல்லும் பொழுது ஒரு பக்கத்தில் நம்ம எதாவது ஒன்று பண்ணணுங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது. பண்ணணுங்கும் போது கோபத்தை அது பழையபடி கிரியேட் பண்ணுது, இல்லை பண்ண வேண்டாங்கும் பொழுது ஒரு சப்ரஷன் வருது. அப்போ நம்முடைய உணர்ச்சிகளே வந்து ஒரு சப்ரஸ்டு ஃபீலிங்கும் கோபமும் மாறி மாறி வர்றதுனால அது இன்னொரு இதில் நமக்கு ஒரு நர்வஸ் சிஸ்டத்தில் சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணத்தான் செய்யுது. அதனால் நம்ம இப்போ இன்னொருத்தர் அணுகுமுறையில் சொல்லும் பொழுது நிறையா பேருக்கு கீழே அவங்களுக்கு கீழே நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணும் பொழுது நம்ம அவங்கள கண்டிக்க வேண்டிய ஒரு தன்மையில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து கோவப்பட்டா தான் சரியா இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வருது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவங்கள ரியலைஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா தப்பு பண்ணவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம கோபத்தை காட்டுறது கூட நமக்கு ரைட் இருக்கு. ஆனால் நம்ம கோபத்தை காட்டும் பொழுது நம்ம கோபம் நியாயமானதுங்கிறது அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நம்ம கோபம் நியாயமானது இல்லைன்னுட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்கள தப்பை உணர வச்சுட்டு தான் முக்கியமானது. உணர வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம கண்டிச்சா சிலவங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் ஊண்டாயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தப்பெல்லாம் பழையபடி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ உதாரணமாக
இப்போ நமக்கு கீழே மேலே நீட்டு சொல்லி பார்க்காதபடி இப்போ நம்ம மனைவியே எடுத்துக்கோ. மனைவி வந்து சாம்பாரில் உப்பு அதிகமாக போட்டாங்க. நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வருது. இப்போ மனைவி வந்து நமக்கு பாஸ்ன்னு நினைக்க முடியாது, கீழே உள்ளவங்கன்னு நினைக்க முடியாது. இப்போ நம்ம எப்படி நம்ம அவங்கள டீல் பண்ணுறது? இப்போ இதில் வந்து என்னுடைய பர்சனலாக உள்ள இதுகளெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், ஒரு கோபமே வர்றதை கூட ஒரு ஹியூமரஸ் டச் கொடுத்துட்றது. ஹியூமரஸ் டச் கொடுத்துட்டோன்னு சொன்னால், இப்போ உப்பு நிறையா இருக்குது, உப்பு ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கியா இன்னைக்கு, இன்னும் கொஞ்சம் இது அடுத்தோட போடும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடு, இதோட நல்லாயிருக்கும் நீ சொன்னால் அவங்களுக்கு அது ஹியூமரஸாகவும் ஆயிரும், அதே நேரத்தில் அவங்களுடைய தப்பை உணர்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அதே நேரத்தில் உணர்த்தாமல் இருந்தாலும் தப்பு. உணர்த்தாமல் இருந்தோம்னா பழையபடி உப்பு அதிகமாக தான் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இது இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். இதே மாதிரி நிறைய இதுகள் இருக்குது. கொஞ்சம் ஹியூமர் கலந்து சில இதுகளெல்லாம் நம்ம டெலிவர் பண்ணோம்னு சொன்னால் நம்ம ப்ராப்ளத்தை கொஞ்சம் சூழ்நிலையை கொஞ்சம் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா ஹியூமருங்கும் போது நீங்கள் ஓப்பனாக சொல்லிடலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம். கோபத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னு சொன்னால் யாருக்கு யார் நமக்கு கோபத்தை அடுத்தவங்களுக்கு கோபத்து மூலமாக வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாமே வந்து அடுத்தவங்களை ஊன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு உணர்த்துற மாதிரியும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கும் அவங்களும் அதை வந்து ஒரு ஹர்ட்டாக மாட்டாங்க. நம்ம உண்மையிலே வந்து நம்ம ஹர்ட் பண்ணத்தான் செய்கிறோம், ஹியூமரஸாக ஹர்ட் பண்ணுறோம், ஆனால் அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே நம்முடைய அணுகுமுறையை அவங்க அப்ரிசியேட் பண்ண கூட செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறத நம்ம நாமளாக தான் கண்டுபிடிச்சிக்கிடணும். சில நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை அறியாமலே கோபங்களில் வந்துடும், காட்டிடுவோம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது வரத்தான் செய்யும். ஆனால் எந்த இதுவுமே வந்து நம்ம கோபத்தை காத கோபத்து மூலமாக அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சிக்கிடணுங்கிற ஒரு முயற்சியில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தெரிஞ்சவங்கள் மத்தியில் நாம் அதை நம்ம ஹர்ட் பண்ணாமல் நம்ம பேசுகிறதுக்கு பழகிடலாம். நமக்கு முன்ன பின்ன தெரியல, அந்த நேரத்தில் வந்து தெரியாதவங்கள்ட்ட நம்ம அவங்க பிற்காலத்தில் நம்ம அவங்களோட தொடர்பில் இருக்க போகிறதும் இல்லைங்கிற மாதிரி கூட இருக்குது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட நம்ம சில நேரங்களில் ஏன்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது தான் ஈஸி. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா ஏதோ வகையில் சில நேரங்களில் நம்ம மொத்தத்தில் வந்து நம்ம ஹேபிட்டே வந்து கொஞ்சம் அப்படி மாற்றி பழகிடணும். ஏன்னா நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறத விட ஏன்னா உண்மையிலே வந்து அடுத்தவங்க மேலே தப்பு இருக்கலாம், தப்பு ஏதோ ஒரு வகையில் தப்பு இருக்கிறாரோ இல்லையோ, நம்ம தப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணனால தான் நமக்கு ஹர்ட் ஃபீலிங் ஏற்படுது, நமக்கு ஹர்ட் ஆனதுனால தான் நமக்கு கோபமே வருது. அதே நேரத்தில் நம்ம அடுத்தவங்களையும் ஹர்ட் பண்ணணுங்கிற ஒரு இதை நாம் இது பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு நாம் போன மாதிரி ஆயிடுது. அதனால் நாம் வந்து கொஞ்சம் அவங்களோட ஒரு மேம்பட்ட நிலையில் நம்ம செயல்படணும். அந்த அவங்க வந்து தப்பு அவங்க மேலே இருந்தாலும் கூட நாம் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட தப்பை சுட்டி காட்டணும். சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கலாம், கடமையாகவும் இருக்கலாம், அல்லது நமக்கு ஏதோ ஒரு அது நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனாகவும் ஆயிரும், அது அடக்கி வச்ச மாதிரியும் ஆகாது. நீங்கள் ஆனால் அந்த சுட்டி காட்டுறது வந்து ஏதோ ஒரு வகையில் நாகரிகமாக சுட்டி காட்டுறதுக்கு கொஞ்சம் அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிடணும். அது நம்ம நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்ம இயல்புக்கு தகுந்த மாதிரி முதல்ல நம்மளுடைய ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுங்கிற நோக்கத்தை நம்ம கொஞ்சம் விட்டுட்டு ஹர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணுங்கிற மாதிரி கொடுக்கும் பொழுது இப்போ நம்ம தரப்பில் நம்ம பாதிக்கப்பட்டதனுடைய எக்ஸ்ப்ரெஷனும் வந்துடுது, எக்ஸ்ப்ரெஷனும் கிடச்சிக்கிடுது. அப்படின்னா அது அடைக்க வச்ச மாதிரி ஆகாது, எக்ஸ்ப்ரெஷனும் கிடச்சிக்கிடுது. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து ஃபர்தராக அடுத்தவங்க ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாதபடி அது போயிடுது. சில நேரங்களில் நம்ம மீறி நம்ம தெரியாமலே ஏன்னா ஹர்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் நேச்சுரலாக வந்துடும். யாருக்குமே வந்து நாம் ஹர்ட் பண்ண உடனே பதிலுக்கு ஹர்ட் பண்ணுற ஒரு இதுதான் வந்து அதுதான் இயற்கை. அதனால் அந்த இயற்கைப்படி வந்துடும். ஆனால் நம்ம இப்போ நம்ம நிறைய இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால சில நேரங்களில் நம்மளை மீறி வந்தாலும் கூட அது நமக்கு பழையபடி நம்ம ஒரு மனசில் ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆயிரும்.
ரெக்கார்ட் ஆனனால பழையபடியும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்ம சிமிலரா ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது இதுக்கு முன்னால நம்ம வந்து உடனே நம்ம அதை ரிட்டாலியேட் பண்ணிட்டோம், அதனால நமக்கு நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது, அல்லது அந்த கோபம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபிளாரப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டது, அதனால அதே மாதிரி நம்ம திரும்பி வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இது வரும் பொழுது நீங்க எங்க அடுத்த தடவை ஹர்ட் ஆகும் பொழுதும் அந்த பழைய ஒரு நீங்க வரம்பு மீறினதெல்லாம் கூட நினைவுக்கு வரும், அதனால உங்களை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிடலாம். பிறகு எப்பவுமே நம்ம அந்த அனுபவம் அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் இதுகள் எல்லாத்தையுமே அப்படியே பிரவாகமா விடுறது நம்ம அது நம்முடைய சிஸ்டத்துல சேர்ந்ததுனால அது கொஞ்சம் ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அதுவுமே ஃப்ளோயிங் நேச்சரில் வரும் பொழுது அது அழுத்தமே அந்த ஹட் ஃபீலிங் ஏற்பட்டாலும் கூட அது கொஞ்சம் ரொம்ப அதனுடைய ஆழம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மேம்போக்காக இருக்கிறதுனால சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். அது நம்முடைய அணுகுமுறைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்தவங்களை ஹட் பண்ணி தான் நம்ம பண்ணணுங்கிறது இல்லாதபடி ஹட் பண்ணாமலும் நம்முடைய நாம ஹட் பண்ணதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு இதுவும் காலப்போக்கில் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு பாதையை எடுத்துக்கிடுறதுக்கும் ஏன்னா அந்த ஒரு நிதானம் இதெல்லாம் வர்றதுக்கு இதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு சைட் பக்கபலமாக இருந்து உதவி பண்ணோம். இப்போ நம்ம இதில் நம்ம ஏதாவது நம்ம நிறைய இதுகளில் சிலவங்க கூட ஏதோ கேள்விகள்லாம் வச்சாங்க, அதில் அந்த கேள்விகள்லாம் நம்ம ஆன்சர் வந்துட்டா நினைச்சிடல, அப்படி ஏதாவது வரலன்னு சொல்லி சொன்னால் அப்படி எப்படி என்னோட ரிமைண்ட் பண்ணுங்க, என்னமோ நம்ம கேள்வி பதிலாக வச்சுக்கிடலாம். ஐயா, இப்ப இதுவரைக்கும் கோபம்ங்கிறத பத்தி நாம பேசுறோம், அதை பத்தி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல கேள்விகள் டிஸ்கஷன் வித் ஐயா ஆன் கோபம் வேணும், அவசியமா வேணும். அப்போ பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க தயவு செய்து. இது ஐயா இருக்கிற வீடு, லொகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல அந்த பில்டிங் காமிச்சேன், ஐயா மாடி மொட்டை மாடியில இருந்து பாக்குறாங்க, வாட்டர் டேங்க் ஏரியா. இந்த இடத்துல நைட்ல சில இடத்துல மீட்டிங் கூட நடத்துவாங்க. யாரும் யாருக்கும் டவுட் இல்லையா, இல்லாட்டி மொட்டை மாடியை பார்த்துட்டு இருந்தோமா? குட், ராஜாராமன் வந்துட்டாங்க. ஓகே, சிங்கப்பூர் அன்மியூட். ஐயா வணக்கம். இப்ப வணக்கம், நம்ம நீங்க சொன்ன விஷயத்துல இப்ப வரக்கூடிய கோப உணர்ச்சி எப்ப வந்து அந்த நான்கிற உணர்வோட ரொம்ப அட்டாச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து அதோடைய வீரியத்தன்மை கூடுதுங்களா? அதாவது நான்ட்டு சொல்லி நம்ம தனியா பிரிக்க முடியாது. மொத்தத்துல வந்து எல்லாமே கோபம்ன்னுட்டு வரும் பொழுதுமே அல்லது அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுதுமே நான்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. எப்பவுமே நான் இருந்துட்டு இருக்கு. இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்க கூடாதுன்னுட்டு சொல்லி நம்ம ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள வைக்கும் பொழுதுதான் எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரியதான் மாறுது. எப்படி இருந்தாலும் ஓகேன்னுட்டு சொல்லி நம்ம புறத்தையோ இல்லை மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்லேயோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு விட முடியாது. அதனால நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம அனுமதி கொடுத்துட்றோம் பார்த்தீங்களா. எது அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளதான் இருக்கணும்னுட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதாவது நடந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு ஒரு வலியை கிரியேட் பண்ணும். அந்த வலிக்கு பேர் தான் நமக்கு கோபம்னு நம்ம சொல்றோம். அது ஒரு நீங்க சொல்றது புரியுதுங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய கோபத்தை நம்ம கொஞ்சம் உள்ள போயிட்டு அதோடைய மூல காரணத்தை பார்த்து அது ஒரு நியாயமான கோபமா இல்ல இது வந்து நம்ம தவறுதலான சில பழக்க வழக்கத்தினாலேயோ சில குண திசையங்கள்னாலேயோ அல்லது நம்ம தவறான புரிதலாலேயோ இருக்கிறப்போ அது அதுக்குரிய மூல காரணத்தை பார்க்கறதுக்கு நம்ம அகவிசாரணை பண்ணி பார்க்கலாமா?
இல்ல மொத்தத்துல பண்ணலாம். இப்ப இதுல வந்து நீங்க அங்க நேரத்துல உங்களுக்கு பண்றதுக்கு வந்துல என்னமா கேக்கலோ கொஞ்சம் பேசுங்க கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, பரவாயில்ல கேக்குதுயா, புரியுது பேசலாம். ஓ நாங்க பேசுறது கேக்கலையோ? சரி சரி, ஏதோ வகையில நீங்க பேசுறது தெளிவுக்கு. ஹலோ, உங்க பேண்ட்விட்த் கொஞ்சம் லோங்கிறதுனால இந்த இது ப்ராப்ளம் வருதுயா, கொஞ்சம் பேசுங்க. சரி, நீங்க பேசுறது இப்ப தெளிவா கேக்குது, நான் பேசுறது கொஞ்சம் வித்தியாசம், இதன் நெட்ல கொஞ்சம் ப்ராப்ளமா நோ தெரியல. ஆமா, பேண்ட்விட்த் லோங்கிற மெசேஜ் வருதுயா எனக்கு? வருதுயா? வருதா? சரி சரி சரி, அது சேஞ்ச் ஆயிடுங்க. சேஞ்ச் சரி சரி சரி. அதனால இப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அநியாயமா பாதிக்கப்பட்டுட்டோங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னு சொன்னா, ஒரு அந்த நம்ம எதையோ ஒன்னா ஒரு 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 ஒழுங்கு வச்சிருக்கிறோம், ஏதோ நம்ம அணுகுமுறையில நம்முடைய கணக்குல ஒரு ஒழுங்குன்னு வச்சிருக்கோம், இதுதான் கரெக்ட்னுட்டு வச்சிருக்கிறோம். அது பிரேக் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று நடந்ததுன்னு சொன்னா, ஒரு அநியாயம் நடந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆன உடனே அந்த அநியாயத்தை சரி பண்ற ஒரு வேகமா நமக்கு ஒரு கோபம் வந்து, அப்படிதான் நமக்கு அதனுடைய ரூட். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், எந்த அதுல அது வந்து உண்மையிலேயே நியாயமாவோ அநியாயமாவோ இருக்கலாம், பட் நம்மளை பொறுத்தவரை அத நியாயம் நீட்டு இருந்துன்னு சொன்னா, அந்த நியாயத்துக்கு விரோதமா எது நடக்குதோ ஏதோ நடக்குதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்ட உடனே அது நம்முடைய சித்தத்துக்கு போய் கோபத்தை கிரியேட் பண்ணு. அதே நீ சொல்றதை புரியுதுங்க, அந்த சூழ்நிலையில அந்த டைத்துல நமக்கு வர்றது தெரியுது, அந்த இடத்துல நமக்கு வந்து அத அந்த நேரத்துல நமக்கு நேரமும் ரொம்ப குறைவா தான் இருக்கும் இது பண்றதுக்கு. நான் சொல்றது வந்து இப்ப ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாக்குறோம்னு வச்சுங்களேன், அதாவது அந்த இன்சிடென்ட்டை நம்ம கொஞ்சம் செல்ஃப் ஒன்னு சொல்றோம்னா, இப்போ உதாரணமா நம்ம ஒரு நடக்காத ஒண்ணு சொல்றோம், நடந்த ஒரு சும்மா ஒரு கற்பனையா வச்சுக்கிடுறோம். இப்ப நாம வந்து ஒருத்தர் வீட்டுல ஒரு பொருளை திருடிட்டு வாரோம், நம்ம திருட போறது இல்ல, திருடிட்டு வரோம். உதாரணத்துக்கு நம்ம திருடிட்டு வாரோம், அதை இன்னொருத்தர் நம்மகிட்ட இருந்து பிடிங்கிட்டு வரோம். இப்ப நம்மகிட்ட பிடிங்கிட்டு போனோம்னா நமக்கு என்னன்னு சொன்னா கோபம் வந்துருது. இப்ப இதுல வந்து நியாயம் இருக்கா? இல்ல, இது இது அதாவது ஹலோ ரைட்டே கிடையாது. இருந்தாலும் நம்ம திருடி அவங்க நம்மகிட்ட இருந்து திருடி போனோம்னா நியாயமே கிடையாது. அந்த ஓனரே வந்து நம்மகிட்ட இருந்து பிடிங்கிட்டு போனாருன்னா நமக்கு கோபம் வராது, ஆனா இன்னொருத்தையும் பிடிங்கிட்டு போன உடனே நமக்கு கோபம் வந்துருது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய நமக்கு ஒரு நியாயம்னு ஒண்ணு வச்சிருக்கோம், இந்த நியாயத்துக்கு விரோதமா யாரோ என்னதோ நடக்கிறாங்கன்னு உடனே நமக்கு அது கோபத்தை கிரியேட் பண்ணும். ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே, நன்றி ராஜாராமன், உங்களை மீட் பண்றேன். பரிதா ஃப்ரம் தாராபுரம் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம், பேசுங்க. நீங்க நம்ம உணவு முறை, அதாவது வந்து இந்த சிங்கம் புலி எல்லாம் வந்து அதனுடைய உணவு வந்து ஒரு விலங்கு அடிச்சு ஒரு விலங்கு சாப்பிட்றதுனாலதான் அதனுடைய குணம் அப்படி இருக்கு, சாதுவா இருக்கிறதெல்லாம் வந்து பச்சை தாவரங்கள்லாம் சாப்பிட்றதுனால, இந்த மாதிரி உணவு வகையில நம்மளுடைய அந்த கோபத்துக்கு காரணமா உடம்புல ரசாயன மாற்றம் வருது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் ஐயா, இது எப்படிங்க ஐயா? அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணா. நீங்க இப்ப சிங்கம்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது கோபமான பிராணின்னு சொல்லி சொன்னா அது ஒன்றும் கோபத்தை எப்ப ஒன்றும் காட்டிக்கிட்டே இருக்கு, அது ரொம்ப சாதுவா கூட இருக்கும். அது அந்த அதுக்குள்ள சூழ்நிலை வரும் பொழுது அதுக்கு எதிரி மாதிரி யாராவது வந்தாங்கன்னா கோபத்தை காட்டும், அந்த ஃபெரோசியஸ் நேச்சரை காட்டும். அது எல்லாருக்குமே அந்த இது இயல்பு இருக்கு, நமக்கும் இருக்கு, ஒரு குழந்தைகளுக்கு கூட இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கு வந்து இடைஞ்சல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணான்னா அந்த கோபத்தை காட்டிடும். கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பலம் வாய்ந்த பிராணிங்கிறதுனால அதனுடைய கோபம் கொஞ்சம் பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தும். பயம் பலம் குறைஞ்ச பிராணி கோபப்பட்டாலும் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது, அவ்வளவுதான் வித்தியாசம்.
இப்ப நம்ம கோபம் சில பேர் பார்த்தா இயல்புலயே வந்து சாந்தமா இருக்காங்க, சில பேர் கோபமா அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து இது வந்து பெற்றோர்களுடைய அந்த வினைப்பதிவு, அதாவது வந்து கருமைய தொடர் அப்படின்னு படிச்சிருக்கீங்க, இது எப்படி எந்த வகையில் நியாயம்? இல்ல அது கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் கூட அவங்க கோபப்பட்டு கோபப்பட்டு அப்படியே ஈஸியா பழகிட்டு இருப்பாங்க, அந்த கோபத்துக்கு அனுமதி கொடுத்தே பழகி பழகி அவங்களுக்கு கோபப்பட நேச்சர் வந்திருக்கும். சிலவங்க வந்து கோபம் தப்புன்னுட்டு கோபப்படுறதே அவங்களே அது நிதானம் இது வர ஆரம்பிக்கிறவங்களுக்கு வராது. சிலவங்க எது இருந்தாலும் அப்படியே வெளியே காட்டிடுற மாதிரி உள்ள இயல்புல இருக்கிறவங்களுக்கு அப்படி கோபனுடைய இயல்பும் கூட பழக்கத்துல அப்படியே கூட வந்து வாய்ப்பு இருக்கு. நன்றி. ஓகே, சோ நன்றி பரிதா, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஜோஷுவா வந்திருக்காங்க ஃப்ரம் சென்னை, அன்மியூட் பண்றேன். ஹலோ, ஐயா இப்போ ஒரு மூணு விஷயம் எனக்கு கோபம் வருது. இப்ப பெரியவங்கள்ட்ட வந்துட்டு ஏஜ் ஓல்டு பர்சன்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த விஷயம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்றோம், பட் அதே விஷயத்த அவங்க ரிப்பீட்டடாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சு பண்றாங்களா புரியாம பண்றாங்களா அப்படிங்கறது நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியல. அது ரொம்ப புரிஞ்சுக்க முடியாத ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது, ரொம்ப சராசரியான ஒரு விஷயம். ஆனா அதே விஷயத்த பண்ணும் பொழுது நமக்கு கோபம் வந்து ஒரு நாள் அந்த மாதிரிதான் நான் கோபப்பட்டு அவங்கள அடிக்கிற மாதிரி போயிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இனிமேட்டுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா நான் அமைதியா சொல்லிருக்கும் பொழுது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே என்னுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணும் வேற மாதிரி பிஹேவ் பண்றப்பதான் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்றாங்க. இது மாத்தணும் தெரியலங்க. இல்ல அதாவது கோபம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்படும், நீங்க ஏதோ ஹர்ட் ஆயிட்டு இருந்தீங்க, நீங்க ஏதாவது காயப்பட்டுற மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு வர்றதுதான் கோபம். அவங்களுக்கு நீங்க அவங்க வந்து ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொன்னா அது உங்களை காயப்படுத்துற மாதிரி இருந்தால்தான் உங்களுக்கு கோபம் வரும். நீங்க அவங்க வந்து தப்ப அவங்களுக்கு அது உங்களுக்கு காய உங்களுக்கு கோபமே வரல உங்களுக்கு காயமே ஏற்படலன்னு சொன்னா சரி பண்றதுங்கிற ஒரு இது மட்டும் வரும்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ரெஸ்பான்ஸ் ஒரு ஏதோ ஒரு வகையில வரத வழிய இரிட்டேஷன் ஏற்படுத்த வழிய அது கோபம் கூட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதுக்கு அவங்க அதை செயல் ஒரு தப்பா ஒண்ணு பண்றாங்கன்னு சொன்னா அது அவங்க தரப்புல ஏன் பண்றாங்க என்னங்கிறத நாம பார்த்து புரிஞ்சுக்கிடணும். அது கிட்டத்தட்ட இதெல்லாம் செயல்படுறதுனுடைய அம்சம் தான். இது எடுக்க வேண்டியதுல அவங்களுக்கு அவங்களுக்கு அதை அதுக்கு மைண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காது. ஒரு நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லும்போது அதோட நீங்க அந்த உதாரணமா அந்த என்ன சம்பவம்னு சொன்னீங்க. அது என்ன சம்பவம் நாங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாதுங்க, நீங்க ஒர்க் பண்ணாதீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மன கட்டுக்கிட்டு மறுபடியும் ஆமா அதேதாங்க. அது பொதுவா எல்லாருக்குமே சும்மாவே இருக்கிறது ஒரு கஷ்டமான கலை தானே. இப்ப சொல்ல போனான்னு சொன்னா நீங்க உங்க அப்படியே அவங்க ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்துருந்தாலும் கூட உங்க கண் பார்வையில ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க மறைஞ்சி எங்க தள்ளி போன பிறகு படிப்படி அவங்க ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது பொதுவா இது அவங்களுக்குள்ளது இல்ல, எல்லாருக்குள்ள அவங்கள அது சொன்னா அவங்க முடிஞ்சது தானே செய்யறாங்க, முடியாது அவங்களால செய்யவே முடியாது. இப்போ நடக்க முடியாதவங்களால நடக்க முடியாது, அவங்க நடக்காதுங்கன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா அவங்களாலதான் முடியாது. இப்ப ஏதோ ஒரு வகையில் அவங்களால முடிஞ்சோன்னு நினைக்கிறத அவங்க செய்யறாங்க. ரெண்டாவது உடல் வந்து அசைவா இருக்கிறது நல்லது தானே, அசைறது அசைவே இல்லாம இருக்கிறது இன்னும் கூட உடல் நலத்துக்கு கேடு தானே. அதனால அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உடலை கொஞ்சம் வசிச்சுக்கிட்டதான் நல்லது. உழைப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு அசைவாவது ஏற்படுத்துறதுதான் நல்லது உடம்புக்கு.
அப்புறம் இன்னொரு விஷயங்கய்யா, இப்ப நம்மளுடைய ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ல ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் பார்க்கணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு ரெண்டு பேரு எஸ்கேபிஸ்டா இருக்காங்க, அது நமக்கு கோபத்தை. ஆக்சுவலா அந்த ஒர்க்கை அவங்க பண்ணணும், அவங்க ஏதோ ஒரு ரிட்ரீட் பண்ணி எஸ்கேப் ஆகுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது, அவங்கள்ட்டையும் சொல்றோம். ஆனா அதை வந்துட்டு அவங்க அதே தான் வந்துட்டு அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு கோபம் வருது, இத எப்படி தெரியல. இல்ல எப்படினாலுமே நீங்க சூழ்நிலையை நீங்க மெயின்டைன் பண்ணணும், நல்ல முறையில மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு அது உங்க பொறுப்பு கடமையும் கூட. அதனால நீங்க அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வகையில நீங்க தான் என்ன மாதிரி சொன்னா அவங்க செய்வாங்க, என்ன மாதிரி இது பண்ணணும்ங்கிறத நீங்க தான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஒரு அதாவது அப்படின்னு நீங்க அதுக்காக உங்களை நீங்க கோபப்பட்டு திட்டுறதுனால நடக்காது. இது ஒரு வகையில் அவங்கள்ட்ட வேலை வாங்கினா வேலை வாங்க தான் செய்யணும், அவங்களுக்கும் பொறுப்பு கொடுக்க தான் செய்யணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் மேலதிகாரியோட கண்காணிப்பில் அவங்க வர்ற மாதிரி பார்த்துக்கிற மாதிரியோ அல்லது செக்ஷனை மாற்றுற மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏற்பாடு பண்ணி தான் நீங்கள் சூழ்நிலையை சரி பண்ணணும். இந்த சூழ்நிலையும் சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா, அது சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணத்தான் செய்யணும். ஓகேங்க, கடைசியாங்கய்யா, இப்போ எனக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்கய்யா, அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு வாதத்தை வந்து முன் வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா இந்த சமூகத்தில் நிறைய அநீதி நடக்குது, அது மற்றவங்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு நீ நினைக்கிற வழியே உனக்கு எந்த ஒரு கோபமும் உணர்ச்சியும் வராது, அதுவே உன்னுடைய குடும்பத்தில் நடந்துருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா உனக்கு எப்படி இருக்கும். இப்போ சமூகத்தோடைய இவ்வளவு அநீதி நடக்குது, இத பத்திலாம் நீ கவலைப்படாம இருந்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சில நேரங்கள் அவங்க இந்த மாதிரி பேசும் பொழுது எனக்கு கோபம் வருதுங்க. அது எப்படி, ஏன்னா அரசு அவங்களுடைய சுயநலத்துக்காக அப்படி இருக்கிறாங்க, அதனால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சஃபர் ஆகுறாங்க, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வருதுங்க. இத எப்படி நண்பர்களா உங்களுக்கு? நண்பர்கள்ட்டும்போது அதாவது உங்களுக்கு தேவையில்லாம உங்க மேல ஒரு பொறுப்பு சுமத்துறாங்க, உங்களுக்கு உங்க கண்ணோட்டத்துல உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னுட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க, அவங்க தேவையில்லாம உங்களுக்கு அநியாயமா ஒரு பொறுப்பு சுமத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கங்கிறதுனால நீங்க உங்களுக்கு கோபமா மாறுது. இப்ப நாங்க சொல்ல போனோம்னு சொன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுக்கு கூட கரெக்ட் தான், ஆனால் அதை வந்து எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுல அவங்களுடைய அணுகுமுறை தவறானது. இப்போ இதில் கூட நாம் கூட இப்போ இந்த பயங்கரவாதம் தேவையான்னுட்டு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறோம், அதில் ஒரு கம்யூனிஸ்ட் நண்பர், எனக்கும் கூட கம்யூனிஸ்ட் நண்பர் ஒருத்தர் உண்டு, அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணதை கூட ஒரு அதில் ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்கோம், அதில் ஒரு சாப்டராக போட்டிருக்கிறோம். அது அந்த கம்யூனிஸ்ட் நண்பரையே கூட ஏற்றுக்கிட்டாரு நம்ம அணுகுமுறையை, ஆனால் அதை கூட அவங்க அதை பின்பற்றதுக்கு தயாராக இல்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை செயல்படுத்துறதுக்கு கூட தயாரில்லாம ஏதோ ஒரு வகையில் அவங்களும் ஒரு ஏதோ ஒரு ஆர்த்தடாக்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்களோ ஒழிய அவங்களும் கூட அவங்க சிந்தனையை கொஞ்சம் மாற்றி பரிசீலிக்கிறதுக்கு அவங்களும் கூட தயாராக இல்லை, அவங்களும் கூட ஒரு பிற்போக்குவாதியாக தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ அவங்க இதுமே வந்து இன்னும் ரீமாடல் பண்ணிக்கணும், எல்லாமே அப்டேட் ஆகுது, எல்லா சிந்தனைகளும் அப்டேட் ஆகிற மாதிரி அவங்க கம்யூனிஸ்ட் சிந்தனையும் கூட கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டா நல்லது. பேசுங்க. ஹலோ. நினைச்சேன் அவ்வளவுதான். ஓகே, நன்றி நன்றி பிரேம், மியூட் பண்றோம். நன்றிங்க.
இப்ப ஐயா சேலத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் கிருஷ்ணா, கிருஷ்ணா ஃப்ரம் ராதாகிருஷ்ணா. பாதி பேர் கட் பண்ணிக்கிட்டார் அவரு, சிங்கப்பூர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப இந்த கோபத்துல மட்டும் என்னன்னா மத்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஞான புரிதல்ல வந்து கடந்து செல்ல முடியுது, கண்டுக்காம விட்டோம்னா முடியுது. அப்ப இது கோபம் மட்டும் அந்த உணர்ச்சி வந்து மத்த உணர்ச்சியோட டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப என்னன்னா இது வந்து கொஞ்சம் அந்த ஞானத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குயா. இதுல நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு முன்னால இருந்த அளவுக்கு கோபம் வராது, இப்பவும் கோபம் குறையத்தான் செய்யும், கோபம் அப்படியே வராது. ரெண்டாவது கோபம்ங்கிறதெல்லாம் கூட ஒரு எமோஷன் தான், எமோஷன் எல்லாமே மூமெண்டரி தான், அது அது எல்லாமே வந்துட்டு போகக்கூடியதுதான். ஆனா அந்த கொஞ்சம் எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க ஏதோ ஒரு நியாய உணர்வு வந்து ஹர்ட் ஆகுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணும்போது கோபம் வந்துடும். அந்த கோபம்ங்கிறதுன்னு ஒரு வலி தானே, ஒரு வலிதான் உங்களுக்கு, வலியைத்தான் கோபம் பண்ணிட்டு ஃபீல் பண்றீங்க. ஒரு வலியைத்தான் பயன்னு ஃபீல் பண்றோம், வயல் வலியைத்தான் வருத்தம்னு ஃபீல் பண்றோம், அதே மாதிரி ஒரு வலியைத்தான் கோபம்னு ஃபீல் பண்றோம். ஒரு நியாய உணர்வு, நியாய உணர்வு, ஒரு நியாயமான அம்சம் வந்து உங்களுக்கு மறுக்கப்படும் பொழுது, நீங்க உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது அந்த அதனால ஏற்படக்கூடிய வலி வந்து கோபமா உங்களுக்கு தருது. எல்லா உணர்வும் ஒண்ணுதான், அதுல அந்த உணர்வு இந்த உணர்வுன்ட்டு கிடையாது. பயம், வருத்தம், கோபம், காமம் எல்லாமே ஒரே உணர்வு தான். அது கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அம்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால எல்லா உணர்வும் ஒண்ணு, எல்லாமே உங்களுக்கு நிதானப்படும், எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்துடும். அதனால எல்லாமே நிதானப்படும். நீங்க வேணும்னா எதோ ஒண்ணுனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம், எதோ ஒண்ணாலும் உங்கள்கிட்ட அதுல இருந்து விடுபடவும் செய்யும். எல்லாமே உங்களுக்கு அது எடுத்துக்கிடுறதும் விடுறதும் உங்களுக்கு சுலபமா போயிடும். ஆனா இருந்தாலும் நீங்க முடிவு எடுக்கணும், உங்க முடிவுக்கும் அது கட்டுப்பட்டது. பாத்தீங்கன்னா முடிவுடைய அணுகுமுறையினாலதான் எல்லா உணர்வுகளுமே வருது. அதனால முடிவுகளை கொஞ்சம் நீங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த மத்த உணர்வுகள் வந்து இப்ப பயம் வருதுன்னு வைங்களேன், அது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்கப்ப நம்மளுக்கு தெரியுது, சரி அப்படியே நம்ம இக்னோர் பண்றோம், இக்னோர் பண்ணிட்டு அதை விட்டுடுறோம். அப்படின்றப்ப அது போயிருது, கோபம் வந்து போகுது, ஆனா அது ஒரு செயலை காமிச்சிட்டு போயிருது. இல்ல அதான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க ரினியூவல் பண்ணிடுறீங்க. அங்க ஒரு நீங்க பாதிக்கப்படுறீங்க பாத்தீங்களா, உங்க உங்க அநீதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, நீதிக்காக அதை நீங்க போராடணுங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு கோபத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த நீங்க அதை எப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க, அதாவது கோபம் இல்லாதபடி நீதியை நிலைநாட்டுறது எப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வாங்க. கோபப்பட்டு கோபத்தின் மூலமா நீதியை நிலைநாட்ட வேண்டாம், கோபத்தை காட்டாதபடி நீதியை நிலைநாட்டுறதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்காங்கிறத நீங்க கொஞ்சம் பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க உங்க உங்களுக்கு வந்து அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுலதான் அவங்க கவனம் போக முடியும், கோபத்தை எப்படி டீல் பண்றதுங்கிறது வராது. ஏன்னா கோபம் நம்ம கோபத்தை நம்ம வந்து வேண்டான்னுட்டு முடிவு பண்ணிட்டோம், கோபத்துல நம்ம கத்தி சண்டை போடணுங்கிற முடிவை விட்டுட்டோம், வேற எப்படி நம்ம அதை இது பண்ணணும் பொழுது அப்போ கோபத்தினுடைய கோபத்தினுடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய சாமர்த்தியங்கிற பங்களிப்பு தான் அதிகமா இருக்கும். இப்போ அந்த இந்த ஸ்லைடு அவரு இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது இது பண்ணி அனுப்பியிருக்காரு. அப்படியா, சரி சரி. அதாவது நம்மை அறியாமல் ஏற்பட்ட கோபம் 100% சக்தி வாய்ந்தது, இருப்பினும் பயப்பட தேவையில்லை, எரிமலையின் சீற்றத்தை போல் சீறி வரும் இந்த கோபத்தின் அலையும் அளவும் ஆயிலும் அரை வினாடி தான் அப்படிங்கறது ஸ்லைட போட்டிருக்காங்க. சரி, சோ இன்னும் ஒரு ஸ்லைட போட்டு உங்க ரிலீவ் பண்ணிடுறேன். இப்ப ஐயா இருக்கக்கூடிய இடம் அது தெரியுது இல்லையா? ஓகே ஐயா, காத்து வாங்க போற இடம்
ஒரே புழுக்கமா இருந்தானா அப்ப முதல்ல மலை காமிச்ச பாருங்க ஐயா மேல போய் அங்க காது வாங்கிட்டு வருவான். சோ மிச்சத்தை நாளை காமிக்கிறேன் எல்லாருக்கும் ஆசையை தூண்டி விடுறீங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல அங்க ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படின்னு. சோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். So yes, stop record.